ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது வெஜிடபிள் ஒயிட் புலாவ். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 50 ml ஆயில், 2 tablespoons நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலும் நெய்யும் நல்லா உருகி வரட்டும். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். மூணு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது வதங்கின பின்னால் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். இதோட 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், வேறு எந்த காரமும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, அதனால் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா மசஞ்சு வதங்கிடுச்சு. இப்போ காய்கறிகள்லாம் ஒன்று ஒன்று சேர்த்துக்கலாம். 1 கப் பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு, முட்டைகோஸ், 15 முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து, தேவையான அளவு உப்பு சேர்த்து காய்கறியெல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். உங்களுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்க, காய்கறி எல்லாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்க்கணும். நான் 3 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி வீதமாக, 3 டம்ளருக்கு 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், தண்ணி இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் 20 நிமிஷமாக ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை தண்ணி வடிச்சிட்டு அதோட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கலை கலந்துட்டு அரிசி நல்லா வேக விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி கொதிச்சு வேகுது. அடிக்கடி கலரக்கூடாது, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரே சைடில் அரிசி உடையாமல் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. தேகற்ற எந்த மசாலாவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டாக குழந்தைங்கள்லாம் இந்த ரைஸை விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், தண்ணி எப்படி வத்தி வந்துருச்சுன்னு. தண்ணியெல்லாம் வத்தின பின்னால் சாதத்தை நல்லா பரப்பின மாதிரி வச்சுட்டு அது மேலே 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அது மேலே வெயிட்டான ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க. 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், தம் முடிஞ்ச பின்னால் எடுத்தோம்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சுன்னு.
எவ்வளவு உதிர உதிரா இருக்கு. இதோ நம்மளோட வெஜ் ஒயிட் புலாவ் ரெடி. சுட சுட பரிமாறினீங்கன்னா சுவையாக சாப்பிடலாம். இந்த டிஷ்ஷை நீங்களும் ருசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.